viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பன்னீர் கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ஆயில், 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு தக்காளியை கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகம், மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு, கஸ்தூரி மெத்தி, 200 கிராம் பன்னீர். பன்னீரை நான் கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணணும். அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரோட கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் எல்லாமே போட்டு இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணிடலாம். மேக்னேட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பன்னீர் கியூப்ஸை ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். பன்னீர் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது கூட நம்ம பொடியாக நறுக்கிருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் தூள். நீங்கள் சீரகத்தை டைரக்டாகவே ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் கியூப்ஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி. இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க, இது ஆப்ஷனல் தான். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.